ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டால் ஆதரவு அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக போட்டியிடப் போவதாக கூட்டணி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதியில் போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியை அதிமுகவுக்கு விட்டுக் கொடுத்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி இடைத்தேர்தல் தொடர்பான முடிவை இதுவரை அறிவிக்கவில்லை. இந்நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அதிமுக சார்பில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவோம் என்று தெரிவித்தார். கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கேட்க உள்ளதாகவும் கூறிய பன்னீர்செல்வம் அந்த தொகுதியில் போட்டியிட பாஜக விருப்பம் தெரிவித்தால் ஆதரவளிக்கப் போவதாகவும் கூறினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் போட்டியிடுகிறோம் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். தொண்டர்கள் இயக்கமாக, தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சித் தலைவர் உருவாக்கிய அந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற எண்ணத்தில்தான் நாங்கள் இன்றைக்கும் இருக்கின்றோம், எப்பொழுதும் இருப்போம், இன்றைக்கு இருப்போம். இன்று வரை, இந்த நிமிஷம் வரை, இனி எப்பொழுதும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை, தொண்டருடைய கோரிக்கையும் அதுதான். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு விருப்பம் எங்களிடம் தெரிவித்தால் உறுதியாக நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிப்போம். தேசிய கட்சியாக இருப்பதனால், அவர்களுக்கு நாடாளுமன்றத்தை எதிர்நோக்கி இருப்பதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்வாய்ப்பாக ஏற்படும் என்பதனை கருதி அவர்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம்.